ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் நில ரசிகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நில ரசிகன் தமிழ் டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் மல்டிலேயர் காம்போசிட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். மல்டிலேயர் காம்போசிட்டிங்கில் அப்படி என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவும் அழட்டிக்காமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செய்யாமல் ஃப்ராக்ஷன் செகண்டில் நம்மளை அழகான ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய அளவில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் க்ரியேட்டிவ்ஸை நம்ம சீக்கிரமாக செய்ய முடியும். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்க மாதிரி அழகான க்ரியேட்டிவ்ஸை சிம்பிளாக ஃப்ராக்ஷன் செகண்டில் நம்மளுக்கு செய்ய முடியும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய வீடியோக்கெலாம் உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்டில் நான் இந்த படத்தை எப்படி எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ட்ரைபேட் போட்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ட்ரைபேட் போட்டு ஃபஸ்ட் ஒன் இந்த கப்புள்ஸை தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். செகண்ட் ஒன் அதே பர்சனை இன்னொரு ஷர்ட் போட்டு ரைட் சைடில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அனதர் ஒன் அவரையே கீழே உட்கார வச்சுருக்கேன். ஸோ மூணு காம்போசிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம நிறைய காம்போசிட் பண்ண முடியும். நான் இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறது உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய காம்போசிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எளிதாக புரியணும்னு சொல்லி சீக்கிரமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு மூணே லேயர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நான் அந்த மூணு லேயருமே எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் நான் இந்த இமேஜை கண்ட்ரோல் ஏஎக்ஸ் கட் பண்ணிக்கிட்டேன், க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இந்த லேயர் மேலே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, பாருங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்ன ஷேக் இல்லாமல் ட்ரைபோர்டில் எடுக்கணும். இதில் சின்னதாக லைட்டாக ஒரு ஜர்க் இருக்குது, இருந்தாலும் அது தெரியாத மாதிரி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் ஒரு மார்க்கெட் உள்ள எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு லைட்டாக கரெக்டாக இந்த எட்ஜில் கட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ எங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு பேருக்கு நடுவில் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மார்க் பண்ணி சிம்பிள் டெலிட். ஓகேங்களா, ஒரு டெலிட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஏரியாவில் லேஷாக கலர் வேரியேஷன் வருது, இதை நான் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஒரே ஒரு கிளிக்கில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஒரு சப்ஜெக்ட் கிடச்சிருச்சு இல்லையா. அடுத்ததாக இந்த லேயரை கட் பண்ணி திரும்பவும் மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே டாப் லேயராக ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறேன்னா, இவரை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு நம்ம சூஸ் பண்ண போகிறது என்ன கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறோம். டூல் எடுத்துக்கிட்டு இவரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஷூ வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த கை கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது கட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்காக ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் நல்லா கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்வர்ஸ் பண்ணி இந்த லேயரை டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ சிம்பிளாக டக்குன்னு குயிக்காக நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு நல்ல கம்போசிட்டிங் கிடச்சிருக்குது. இப்போது இதில் இவரை மட்டும் நம்ம கலரை மாற்ற போகிறோம். யார் லாஸ்ட்டாக இந்த இவருக்கு இவர் இருக்கார் இல்லையா, இந்த ஃபோர் கிரவுண்டில் இருக்கிற இந்த இவருக்கு மட்டும் நம்ம ஷர்ட் கலர் மாற்றிடலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ ரா லான்ச் பண்ணிக்கிறேன். ரா லான்ச் பண்ணிட்டு டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் அண்டு ஹியூவில் லைட்டாக கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே சிம்பிள். ஸோ இதே போல் நம்ம எடுக்கிற அவுட்டர் ஷூட்டில் ஒரு ப்ரீ பிளானோடு போயிட்டு அழகான முறையில் மல்டிலேயர் கம்போசிட்டிங் பண்ணி எடிட் பண்ணால் ஒரு அழகான க்ரியேட்டிவிட்டியை சீக்கிரமாக பெற முடியும். ஓகேங்களா, ஸோ இதே போல் நல்ல ஒரு அடுத்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நில ரசிகன். நன்றி, வணக்கம்.